ரங்கநாயகி கிட்ட அப்படி இப்படின்னு மனசை கலைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. சோ நம்ம விக்ரம் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ரங்கநாயகி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, இவங்க சொல்றதும் உண்மையாதான் இருக்கு. இந்த தண்ணி குட்டி வந்து எப்பவுமே வேதாம்மா அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறமா வேதாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போயிட்டு நான் உன்ன மன்னிச்சிட்டேன், நீ மறுபடியும் போயிட்டு உன் வேலையை கவனி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வேதா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எப்படியாவது தண்ணி கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க. சோ அது நடந்துருச்சு அப்படின்றதால ஹாப்பி ஆகிட்டாங்க. இது எல்லாமே நம்ம விக்ரம் தண்ணி போட்ட பிளான் தான் அப்படின்றது அப்புறம் தான் வேதாக்கே தெரிய வருது.